யதார்த்தமான ஒன்றுதான். ஆனால் அந்த ஆசைகள் பாவத்தின் பக்கம் உங்களை இழுத்து சென்று விடக்கூடாது. அதே போன்று அந்த ஆசை பேராசையாக போய் கொண்டு போய் சேரக்கூடாது. கடைசியில் அது ஏமாற்றத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். பறக்கத்தில்லாத வாழ்க்கையாக ஆகிவிடும். இன்றைக்கி நிறைய பணம் பணம் அப்படிங்கிறது, இன்றைக்கெல்லாம் பணம் புழக்கங்கள் அப்படிங்கிறது பலவேறு விதமான வகையில் வருகிறது. அதில் எது உண்மை, எது ஏமாத்துறது, எது பொய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காத சூழ்நிலை எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நிறைய விளம்பரம் பண்ணுறாங்க. ஒரு விளம்பரத்தில் பார்த்தா காசு தரணும் அப்படி பட்டியல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கா இல்லையா? நீங்க பார்த்துருப்பீங்க செய்திகளில், என்னைக்காவது ஒரு அடிக்கடி செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதுல இன்னைக்கு சமீப காலங்களாக நம்ம இஸ்லாமிய பெண்கள்லாம் நிறைய அங்கங்க பணத்தை போட்டு பொருளை போட்டு ஏமாறுகின்ற நிலைமைகள் எல்லாம் நிறைய தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரு முக்மீன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முக்மீன் ஒரு பொந்துல ரெண்டு தடவை கொட்டு வாங்க மாட்டான்னு சொன்னாங்க. அதை ஏமாத்துறது அப்படிங்கிறது தெரியுது, அதோடு ஏன் திரும்ப போய் அதுல போய் விழுகணும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோடு ஒரு முக்மீன் வாழுவான். உஷாராக ஒரு முக்மீன் இருப்பான், ஏமாந்துற இடத்துல போய் ஏமாற மாட்டான் அப்படிங்கறத பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நமக்கு மேலும் மேலும் அதனுடைய ஆசைகள், அது அப்படி போனா பணம் கிடைக்குது, இப்படி போனா பணம் கிடைக்குது, அது கூடுமா கூடாதா அப்படிங்கறதெல்லாம் பின்னாடி ஒதுக்கி வச்சுட்டோம். அது எப்படி எந்த வகையில நமக்கு ஆகும் ஆகுமானதா, ஹலாலா ஹராமா அப்படிங்கிறத, அது ரெண்டாவது நாம் அதை தின்ன ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு என்ன நமக்கு மிகைத்து விட்டது, சரி இப்படி பார்த்தா ஈஸியாக பணம் வந்துடுது, அப்படி போனால் ஈஸியாக பணம் வந்துடுது, இந்த கால மாதிரி விளம்பரம் ஒரு நிமிஷம் பார்த்தா காசு வருது, இந்த மாதிரியான குறுக்கு வழியினுடைய சிந்தனைகள் போய் மனுஷனுடைய உள்ளத்தில் என்ன ஆயிடுது, இதுதான் பேராசையாக ஆகிறது. அவனுக்கு என்ன ஆயிடுது, பேராசையாக ஆகிறது. அவனுடைய வாழ்க்கையில் கடைசியில் பறக்கச்சு இல்லாமல் ஆகிடும். கண்ணியமிக்கவில்லை, என்னைக்காவது ஒரு நாள் மொத்தமாக சேர்ந்து அவன் மொத்தமாக வலிச்சிட்டு போகிறப்ப நமக்கு தெரியும். இன்னைக்காவது ஒரு நாள் எல்லாத்தையும் கொஞ்சம் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நிறைய புழக்கங்கள் இருக்கிறது. பெண்களுக்கு மத்தியிலையும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது. கணவர் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறார், அவர் இந்த மாதிரி இங்கே இருந்துகிட்டு எதையாவது ஒரு வகையில் பணத்தை போடு, அங்கே போடு, இங்கே போடு, அதில் கொஞ்சம் போடு, இதில் வந்து இப்போ கடைசியில் என்ன ஆயிடுது, ஆரம்பத்தில் வர்ற மாதிரி தெரிது, கடைசியில் அது என்ன ஆயிடுது, அது ஏமாற்றப்பட்டதுக்கு அவங்க உள்ளாக்கப்படுகிறார்கள், அங்கே ஏமாற்றத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். காரணம், உள்ளம் அந்த ஆசைகள் மீது மிகைத்து விட்டது. உள்ளத்தில் என்ன செய்யுது, அந்த பேராசை குடிகொண்டு விட்டது. கண்ணி மிக்கவில்லை. அதனால பேராசை அப்படிங்கிறது உள்ளத்தினுடைய நோய், உள்ளத்தினுடைய நோய். அதிலிருந்து உங்களுடைய உள்ளங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உள்ளத்தில் அப்படி மிகச்சிறப்பதான் நம்ம வெளியில் அதை செய்கிறோம். உள்ளத்தில் அது மிகைத்து நமக்கு தூண்டுகோலாக இருக்கிறது. இப்படி செய், இப்படி போ, அப்படி போன ஒரு தூண்டும் பொழுது ஆசைகள் ஏற்படுகின்ற பொழுது என்ன செய்கிறான், ஈஸியாக போய் அதை செய்து விடுகிறான். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் எச்சரிக்கையோ நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மும்மின்ங்கிறது ஒரு விஷயத்தை தேர்வு செய்யும் போது தெளிவாக தேர்வு செய்ய வேண்டும். எதுவுமே நமக்கு சொல்லித்தராமலாம் இல்லை, ஒரு விஷய காரியத்துக்குள்ள பூர்றமா இதுல போடுறமா அப்படின்னா அதுல கொஞ்சம் உஷாராக தெளிவாக சிந்திச்சு அதனுடைய பின்புலன் என்ன, அதனுடைய சுத்து வட்டாரம் என்ன அப்படிங்கிற நீண்ட நெடிய ஒரு ஆய்வுக்கு பின்னால்தான் ஒருவன் ஒரு இடத்துல போய் குதிக்க வேண்டும், இறங்க வேண்டும். கடைசியில ஏமாந்து போட்டு உட்கார்ந்து புலம்புறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, பயனும் கிடையாது. கிடைக்க போறதுல அவளை போனது போனதுதான். ஆக கண்ணியமிக்கவில்லை. காரணம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உள்ளத்தினுடைய ஆசைகள் மிகைக்கின்ற பொழுது அவன் இந்த மாதிரி எல்லாம் போய் விழுந்துடுறான். அதனால்